படத்துக்கு வரக்கூடிய நடிகர் எல்லாமே வியாபார நோக்கத்துடன் வராங்க. அவருக்கு பேர் மாத்தி வச்சாங்களே, அந்த நடிகர்லேருந்து ஆரம்பிச்சு சொல்றாரா எனக்கு புரியல. ஏன்னா எல்லா நடிகர்களையும் ஒரு மாதிரி அப்படி சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா ஒரு ஒரு மாவட்ட சேர்த்தா இருந்தவங்கெல்லாம் இப்படிப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்கன்னு பொதுப்படையாக பேச முடியாது. அவர் இப்போ இந்த தேர்தல் பதட்டத்தில் அப்படிலாம் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். எங்கள் கூட்டணி நாங்கள் பேசி முடிச்சிட்டோங்கிறது சொன்னோம், நல்லவர்கள் வந்தால் சேர்த்துக்கொள்வோம் அப்படிங்கும் போதே முக்கால்வாசி பேர் நீக்கப்பட்டு விட்டார்கள் என்றுதான். இந்த கூட்டணி பேச்சில் அவர்களுக்கு இடமில்லை என்பது தான் அர்த்தம். நாங்கள் முதலில் சொன்னவற்றிலிருந்து பெரிதாக மாறுபடவே இல்லை, நாங்கள் அப்படியே தான் இருக்கோம். எங்கள் பொசிஷனில் எங்கள் கூட்டணி ரொம்ப மிக பலமான கூட்டணி, மக்கள் உடன் ஆன கூட்டணி. பலிக்குமான்னு கேட்குறீங்களா? அவ்வளோ சந்தேகம் வந்துருச்சு உங்களுக்கு மக்கள் மேலே, இனிமே சந்தேகப்படாதீங்க. இது மக்களின் ஆட்சி வரப்போகும் நேரத்தில் மக்கள் கூட்டணி இருப்பது தான் நியாயம். நன்றி. ஒவ்வொரு தேர்தலையும் பிரதானமாக பார்க்கக்கூடியது வந்து தேர்தல் அறிக்கை. தமிழகத்தில் கூடிய ரெண்டு பெரிய கட்சிகளும் அந்த தேர்தல் அறிக்கையில் மும்முரமாக தெரிவித்துக்கிறாங்க. முதல் முறையாக தேர்தலை சந்திக்க போகிறீங்க, மக்கள் என்ன மாதிரியான தேர்தல் அறிக்கை பண்ணுறீங்க? கண்டிப்பான நல்ல நம்பிக்கையை எங்களுக்கு முதலில் வருகிறது. அதை படித்து பார்க்கும் பொழுது மனசாட்சியை தொட்டு நாங்கள் இதை வெளியே படிக்கலாமா, இதில் எத்தனை பொய் இருக்கிறது, எத்தனை சாத்தியம், இதை நிகழ்த்தி காட்டக்கூடிய வாக்குறுதிகள் தானா என்பதையெல்லாம் உறுதிப்படுத்தி கொண்டு புத்தகம் தயாராகி கொண்டிருக்கிறது. உங்களுடன் விரைவில் பகிர்ந்து கொள்வோம். இருக்கு 11, 12, 13, 14, 15 ஆகிய நாட்களில் நேர்காணல் நடைபெறும். 1100 நல்ல தேர்வு செய்ய முடியும் என்று எங்களுக்கு 40 தொகுதிகளிலும் இந்த டார்ச்லைட் ஒளி வீசுமா சார்? ஒளி வீச வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. அதற்கான ஏற்பாடுகள் இந்த 5 நாளில் நாங்கள் தேர்வு செய்யும் கேண்டிடேட்ஸை வச்சு உங்களுக்கு பெருமையுடன் மார்க்கெட்டை சொல்லுவோம். யார் யார் எங்கெங்கே சட்டம் ஒன்று, அது அதில் நம்ம குறுக்கிட இயலாது. ஆனால் கருணை என்பது வேறு, அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கருணையை காட்ட வேண்டியவர்கள் காட்ட வேண்டும் என்பதுதான் சட்டம். தன் இயக்கப்படி எங்க கருணை என்பது நம்ம எல்லோருக்கும் உள்ளது, அதை செய்ய வேண்டும். இப்போ நம்ம 7 பேரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதே நேரத்தில் 7.5 கோடி பேரின் விடுதலை பற்றியும் பேச வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை. சார், தேர்தல் அறிக்கையில் பூர்ண மதுவிலக்கு இடம்பெறும், அதை பற்றி நான் நிறையா பேசியிருக்கேங்க. பூர்ண மதுவிலக்கு என்பது சாத்தியமா என்பதற்கு உலக சரித்திரமே சான்றாக நிற்கிறது. அப்படி படால்னு ஒரே நாளில் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வந்தால் இப்போ கோட்டையை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் முழுதாக அந்த வியாபாரத்துக்கு போயிடுவாங்க. அது பெரிய இடைஞ்சலை விளைவிக்கும். படிப்படியாக என்பது தான் நடக்கக்கூடிய விஷயம். அதற்கு மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்பது தான் பெரிய. அரசு ஆணை மாத்திரம் போதாது, மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். அதாவது இது கெட்ட பழக்கம் என்பதை அவர்கள் முடிவு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு எந்த அரசாக இருந்தாலும் வேலை எளிதாகிவிடும். சார், உங்களுடைய நெருங்கிய நண்பர் ரஜினிகாந்த் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வரக்கூடிய 21 தொகுதி இடைத்தேர்தலையும் போட்டியிட போவதில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. உங்கள் நண்பர் என்ற முறையில் ஆதரவு கேட்க வாய்ப்பு இருக்காங்க? இல்லை, ஆதரவு கேட்பதை விட கொடுப்பது தான் பெரிய. கேட்பது என்பது வந்து ஒரு விதமான சந்தோஷத்தை இருதரப்பிற்குமே ஏற்படுத்தும். கொடுப்பது, கேட்காமல் கொடுப்பது பெரிய விஷயம், கேட்காமல் பெறுவதும் பெரிய விஷயம். நான் நம்பிக் கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க போட்டி கண்டிப்பாக எங்கேங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன்.